ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கமகமன்னு மீன் குழம்பு தாங்க. வீடே மணக்கிற மாதிரி மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மண்சட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நார்மல் பாத்திரத்தில் செய்கிறத விட மண்சட்டியில் செய்யும்போது இன்னுமே சுவை நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் ஊற்றினாதாங்க இன்னும் நல்லா மனமாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிட்டுருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்ட் ஆகும். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. ஸோ வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிடும். நார்மலான ஒரு சமைக்கவே தெரியாதவங்கனாலும் ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது போடணும். ஸோ அது வந்து அது மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னாவே சமையல் ரொம்ப ஈஸியாக இருங்க. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20-25 பல்லு பூண்டுங்க. புளி சேர்த்து வைக்கிற எல்லா குழம்புலையுமே வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அதோடய மனமே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஸோ பூண்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாவே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து நான் கம்மியாக சேர்த்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா புளிப்பு ரொம்ப இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு புளி குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் அதோடய சுவையை, அதாவது புளிப்பு சுவையை கம்மி பண்ணுறக்காக நான் தக்காளியை அதிகம் பண்ணிவிட்டு புளியை வந்து கம்மி பண்ணிட்டேங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு நல்லா வந்துட்டு மசியணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலாங்க, நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வரமல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கறிக்குழம்பு மசாலா, இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் அரைச்சி கொடுத்த மசாலாங்க. கறிக்குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பச்சை வாசனை போகணும். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனும் போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஆல்ரெடி உப்பு மசாலா எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதி விட்டுடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வந்து தண்ணி குழம்பு மாதிரி தாங்க வைக்க போகிறேன். ரொம்ப திக்காக வைக்க போகிறதில்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நான் வதக்கி காமிச்சிட்டேன், வதக்கி அரைக்கலை. இப்போ வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கால் முடிக்கு குறைவாக தாங்க தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து வச்சு காமிக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு 2 நேரத்துக்கு ஆகுங்க. மதிய லஞ்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் ஆகும். ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரி கணக்காக தான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து 4 பேருக்கு 1 நேரத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை, தேங்காய் பேஸ்ட்டை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டேன். இப்போ இந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி உள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தண்ணி குழம்பு மாதிரி வைக்கணும்னு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணும், ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், திக்காக வந்துடும். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க, அதனால் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் காமிக்கிற மீன் பார்த்திங்க அப்படின்னா ரூபா ஃபிஷ்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கிற மீன் வந்து இது தான். அதே சமயம் காசும் கொஞ்சம் கம்மிங்க. முன்ன வந்து 180 ரூபா ஒரு கிலோ இருந்தது, இப்போ வந்து 210 ரூபாய்க்கு விற்கிறாங்க. முள் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லாவும் இருக்குங்க. நான் வந்து 1.5 கிலோ கிட்ட சேர்த்துருக்கேன். மீனை உள்ளே சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹையில் இருந்தது, தளத்தலன்னு குவிச்சிருந்துச்சுன்னா மீன் சீக்கிரம் வந்து சலசலன்னு போயிடும். அதனால் ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டு மீனெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா குழம்புல வந்து மூழ்கிற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுருங்க 3-4 நிமிஷம். அவ்வளோதாங்க ஆகும், சீக்கிரமாக மீன் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைஸஸாக தான் போட்டிருந்தாங்க, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இல்லை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவாக 2-3 நிமிஷம் விடுங்க. அந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து இன்றைக்கி மண்சட்டியில் பண்ணியிருந்தாலும் அந்த சூட்லேயே கூட இன்னும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் மல்லியலை போட்டு இறக்க போகிறேங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.